நாள் கழிச்சு வந்து நாங்க வந்திருக்கோம் ரெசிபி பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி எதுக்குடா இவ்வளவு பில்ட் அப் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் கேக்கலாம். எதுக்கு அந்த பில்ட் அப் அப்படினா எங்களுக்கே தெரியாது, அதனால தான் அந்த பில்ட் அப் கொடுத்த நாங்க. அப்புறம் இன்னைக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சமைக்க போறோம். கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இப்படி ஒரு காஸ்டியூம்ல வந்திருக்கோம் அப்படினா நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ரெசிபி தான் பண்ண போறோம் இன்னைக்கு. அந்த இன்டர்நேஷனல் ரெசிபி பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படினா என்ன, அதாவது எறா வச்சு பாப்கார்ன் பண்ண போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில், நம்ம ஊர்ல நம்ம தான் முதல்ல பண்றோம் இல்லையா, அதனால இந்த பெருமை எங்களுக்கே சேரும். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் தான் தேவை. ப்ரான் அரை கிலோ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு கிலோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கலாம், இவன் அடிக்கடிக்கு இந்த இதுவே போட்டுட்ருக்கான் ட்ரெஸ்ஸே நினைக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்கு, அந்த கண்ணாடியை கழட்டி வச்சு சொல்கிறேன். ஏன் இது மட்டும் போடுறேன் அப்படின்னா, சொன்னால் வந்து இப்படி கூட ஒரு காரணம் இருக்கா நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா என்கிட்ட இந்த ஒரு ஜாக்கெட் தான் இருக்கு, அதனால தான் நான் போடுறேன். இப்போவே கண்ணை கட்டுது. தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு, தோலெல்லாம் உரிச்சு போய் முக்கா கிலோ வந்து எறா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இது என்ன ஸ்ரீ, இது வந்து கார்ன், அதாவது கார்ன் வந்து நம்ம ரோட்டுக்கடை என்னது காளான் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது கொடுப்பாங்க பாருங்கள், அந்த கான் தான் இது. நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பொடியாக. தென் அப்புறம் அதுக்கு ரெண்டு முட்டை தேவை. தென் அதுக்கு ஒரு முட்டையே போதுமே, ரெண்டு முட்டை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மாவு, பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவு அதுதான் நம்ம கலந்துருக்கோம். பச்சரிசி மாவை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, நீங்கள் பவுலை இப்படி வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மாவை நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பவுலில் வந்து ஒழுங்காக தெரியல, ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்க கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்து நம்ம என்ன பண்ணோம், என்ன ஸ்ரீ போடுறோம் இதில், பேர் தெரியல, அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 200 கிராம் கிட்டக்க இருக்கு, 200 கிராம் நம்ம போட்டுக்கலாம். இதுல நான் அப்ப க்ளே செய்யலாமா, இப்ப பாரு க்ளே அப்படி இப்படி கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போடுங்க, நமக்கு அப்புறமும் தேவைப்படும் முட்டையில் போடுறதுக்கு. அப்புறம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு, இப்போ நம்ம இதில் வந்து இது மூணுமே போட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர் எடுத்துக்கணும், மிக்ஸ் பண்ணிட்டு போடுங்க. சாரி, கரெக்டாக சொல்லுங்க, இதுக்கு தான் ஒரு அரிவாளியை கூட வச்சுட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாத கவர் கூட எடுத்துக்கலாம், எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு நீங்கள் இந்த கவர் கூட எடுக்கலாம். சித்தப்பா இந்த மாதிரி எடுத்துட்டு இது லைட்டாக குளிக்கிடுங்க. அப்புறம் வந்து இந்த ப்ரான், ப்ரான் இல்லை அது ஃப்ரான், நீங்கள் அவ்வளோ மாதிரி ஆயிடாதீங்க. ப்ரான் ப்ரானை வந்து நம்ம இதில் கையில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன் கையில் எடுத்தோன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் வந்து இப்படி கையில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பை சரி, எடுத்து போடுங்க. சாப்பிடும் போது மட்டும் போடுங்க. இப்ப இந்த கவரை நீங்க வந்து இப்படி வச்சுக்கிட்டு
இப்படி நல்லா குளிக்கோங்க. வாவ், நல்லா இது எல்லாமே ஒட்டிடும். இந்த மாதிரி குளிக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, பெரிய டாஸ்கே இதுலேருந்து எறாவை நம்ம தனியாக பிரிக்கணும். அதுதான் நமக்கு பெரிய டாஸ்க். அதை வந்து இந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். என்ன ஸ்ரீ, தேடுங்க, எறாவை எடுங்க, அழகாக வைங்க. இப்படி இப்படி அழகாக ஒன்றுனா வைங்க, ஒன்றுனா எடுங்க ஸ்ரீ. சரி, நீங்கள் எடுத்து வைங்க, நான் எடுக்கிறேன். அழகாக இந்த மாதிரி இந்த மாவு வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள், அந்த பதத்தில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ம், கொடுங்க. பொறுமையாக, மாவுலாம் வரக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அது பார்க்கறதுக்கு முந்திரி மாதிரி இருக்கு. பசங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸ் போகிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு மூளை நல்லா வளரும். எஸ் மண்ணா, இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வர யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். ஓகே தானா? ஸ்ரீ மாதிரி மூளையே இல்லாத பசங்களுக்கு கூட மூளை நல்லா வளரும். உண்மைதான? இந்த மாதிரி சூப்பராக எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக அது எல்லாமே வந்து அந்த மாவு பாருங்கள் அதில் ஒட்டிகிட்ருக்கோம். இல்லை ஸ்ரீ, மாவு வந்து இப்படி ஒட்டிகிட்ருக்கோம். அதை வந்து இங்கே வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முட்டையை உடச்சி, நான் ஒன்று உடைக்கிறேன், நீங்கள் ஒன்று உடைக்கிறேன். இந்த காணை வந்து இதில் போட்டுடலாம். அப்புறம் வந்து இந்த மிளகாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை நம்ம கலக்கிக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி. இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி ஊற்றணும் இதில், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இது டிப் பண்ணி போட முடியும். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இது ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒழுங்காக வரும். இன்டர்நேஷ்னல் ஷெஃப் கிட்டப்பா பண்ணுறோம்ல, அப்படி தான் வரும். இப்போ நம்ம வந்து இதை ஒரு 5 மினிட்ஸ் இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன் பின்னாடி போனீங்க? எண்ணெய் வந்து நல்லா பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நைஸ், நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா டிப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸ்ரீ, எங்கேயாவது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இது வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும். கிட்ட வந்து பாருங்கள் எண்ணெய் எப்படி கொதிக்குதுன்ட்டு. நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் எண்ணெய். வெறும் எண்ணெயில் என்ன வாசனை வரும்? 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 1000 ரூபாய்க்கு நடிக்கலாம் ஸ்ரீ. நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். மற்றது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி அப்படி ஓரமாக வச்சிடலாம். இன்னும் நல்லா காய்ஞ்சிட்டு இருக்கட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம், அது அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் இது பாருங்கள், கொஞ்ச நேரம் வச்சோம்னா இதுவாகிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். எடுத்துக்கோங்க. பிரான் இல்லை, பிரான் இதில் வந்து ஒரு டிப் டிப் பண்ணிக்கோங்க.
நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி தர இருங்க ஸ்ரீ. இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதில் போட வேண்டியதுதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பொறுமையாக போடணும், எண்ணெயில் போட்டதும் நீங்களே போடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா துவச்சிட்டு துவச்சிட்டு போட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இதில் சிலது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை எல்லாத்துமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். டூ சைட்ஸ் திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பாப்கார்ன். ப்ரான் பாப்கார்ன், வாவ் அமேசிங். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஒன்றே நான் எத்தனை தடவை தான் கையிலேயே வச்சுட்டு இருக்கிறது. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்கிறேன். இருங்க ஸ்ரீ, டூ மினிட்ஸ். திருப்பி போட்டுட்டு அதை நம்ம எடுத்து சாப்பிடும் போது எப்படி இருக்கும் பாருங்கள். அதை நல்லா வேகத்தான் ஸ்ரீ. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சூப்பராக வேகும். செம்ம வாசனையாக இருக்குது எனக்கு. எனக்கு மட்டும் நான் என்ன சொன்னேன் முதலியே? என்ன சொன்னீங்க? செம்ம வாசனை வருதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்போ இதை தோச்சு தோச்சு இங்கே வைங்க. டிப்பை நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இல்லை அப்படின்னா வேகாது இது. இப்போ வந்து நமக்கு ப்ரான் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இதை இந்த மாதிரி ஒரு இதோடு எடுத்து வச்சுக்கலாம். வாவ் நைஸ். இங்கே வந்து ஸ்ரீ எல்லாத்தையும் டிப் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இங்கே நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா எல்லாத்தையும் காமிக்கிறேன். நம்ம எப்போ ஷூட்டிங் பண்ண வந்தாலும் இப்போலாம் மழை வேறு வந்துடுது, கண்ணு தெரியல, கூலிங்க சார். நல்லா கழட்டிட்டேன் பாருங்க. பின்னாடி வானம் மூடிட்டுருக்கேன். அந்த வானம் மூடலுக்கு இப்படி ஒரு ரெசிபி. ஆஹா, சாஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, பட்டனா கீழே இருக்கு. சூப்பராக வந்திருக்கு. சூப்பர். ஸ்டீக்கு கொடுப்போம். நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? உண்மையிலே சூப்பராக இருக்கு. இந்த பாப்கார்ன், ப்ரான் பாப்கார்ன். ஆமாம், எக்கோடைய டேஸ்ட்டும் இருக்குது. அது அந்த கார்ன் போட்டோம் பாருங்கள், அதுதான் அதோடைய கிறிஸ்பினஸை தூக்கி தருது. அப்படியே கிறிஸ்பினஸாக இருக்குது, நம்ம பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி. மூவி பார்க்கும் போதெல்லாம் அந்த பாப்கார்ன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் தியேட்டருக்கு போனால் கூட நாங்கள் இந்த பாப்கார்ன். ப்ரான் பாப்கார்ன் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்ரீ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட் சாப்பிட்டு தான் இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.